எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் ஹோல் பற்றி நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக சயின்டிஸ்ட், பிளாக் ஹோலோட ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி பார்ப்போம். ஸோ கேடி போமான்றவங்க தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்திருக்காங்க. அவங்க டிசைன் பண்ண அல்காரிதம் மூலிமா இந்த பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்து இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலை வந்து நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது, ஏன்னா பிளாக் ஹோல் வந்து பிளாக்காக இருக்கட்டும் டார்க்காக இருக்கும். ஸோ பிளாக் ஹோலோட சரௌண்டிங்கை வச்சு தான் இந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஹாட் கேஸ் இருக்குது இதை சுற்றி வர, அதனால் இந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 8 டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் கேமராஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் கம்பைன் பண்ணி இந்த இமேஜை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக லைட்டை பற்றி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லைட்டுன்றது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு என்டிட்டி இந்த அஸ்ட்ரானமி ஃபீல்டில். பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்டன்ஸ் எல்லாம் கூட வந்து லைட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லைட் டேக்ஸ் 300,000 km/s. ஸோ ஒரு செகண்ட்லேயே 300,000 km/s போகுது. அப்போ பார்த்திங்கன்னா அர்த் டு மூன் அந்த லைட் வந்து நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த சன்னோட லைட் வந்து மூனில் பட்டு நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்கு 1.29 லைட் செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அர்த் டு சன் பார்த்திங்கன்னா சன்னிலருந்து நமக்கு வர்ற வெளிச்சம் நம்மளை வந்து அடையிறதுக்கு 8 மினிட்ஸ் ஆகுது பேசிக்கலி, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ சன்னு திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 8 நிமிஷம் சன்னு இருக்கிற மாதிரியே தெரியும், அதுக்கப்புறம் தான் சன்னு போகும். அண்டு அதே மாதிரி நியரஸ்ட் ஸ்டார் நமக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.3 light years தூரத்தில் இருக்குது. ஸோ ஒரு லைட் இயர் அப்படின்றது ஒரு வருஷம் லைட்டு ஒரு செகண்டுக்கும் 300,000 km டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சுன்னா எவ்வளோ தூரமோ அதுதான் ஒரு லைட் இயர். அது மாதிரி 4.3 light years நம்ம நினச்சி பார்க்க முடியாத தூரத்தில் அங்கே தான் இருக்குது நமக்கு நியரஸ்ட் ஸ்டார். சன்னும் நமக்கு ஸ்டார் தான், பட் நம்மளோட சோலார் சிஸ்டம் அது. இது வந்து அவுட் சைடு அவர் சோலார் சிஸ்டம். ஸோ எதுக்காக லைட்டை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டுன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அண்டு இதை விட ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு பார்ட்டிக்கலும் இல்லை அப்படின்றத சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பீட் லிமிட், மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இந்த யூனிவர்ஸ். நீங்கள் இதை விட ஃபாஸ்ட்டாலாம் எதுவுமே செய்யவும் முடியாது, இதை விட ஃபாஸ்ட்டாகவும் ட்ராவலும் பண்ண முடியாது. இதோட 90% ஸ்பீட் கூட நம்ம ரீச் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஸோ பிளாக் ஹோலுக்கு மறுபடியும் வருவோம். பிளாக் ஹோல் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் வந்து எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்குது. பிளாக் ஹோல்ன்றது வந்து ஒரு டையிங் ஸ்டார், ஒரு ஸ்டார் இறந்த பிறகு அது அப்படியே கொலாப்ஸ் ஆகி அதுக்குள்ளார அப்படியே இன்டர்னலாக அதோடய கிராவிடேஷ்னல் புல்ல பக்கத்தில் இருக்கிறது. நாட் ஈவன் லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது அதுக்கிட்ட, லைட் கூட அது வந்து உள்ளே இழுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் இங்கே இருக்குது, அண்ட் அதோட பேக்ரவுண்டில் மில்கி வே கேலக்ஸி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அதை க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த மில்கி வேலேருந்து வந்த லைட்டை வந்து அப்படியே உள்ளே இழுத்துருது. ஸோ ஒரு கிராவிட்டி லென்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளாக் ஹோல். இப்போ பிளாக் ஹோல்னா என்னன்றது ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பிளாக் ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோலுக்கு வந்து இந்த மாதிரி சிங்குலாரிட்டி அண்ட் ஈவெண்ட் ஹாரிசான் அப்படின்னு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஈவெண்ட் ஹாரிசான் அப்படின்றது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம், பட் இதுக்கு அப்புறம் வந்து வி வில் பி சக்டு இன்சைடு, இந்த சிங்குலாரிட்டிக்கு நம்ம உள்ளே இழுத்துறோம். லைட் கூட இது வரைக்கும் தான் வர முடியும், இதுக்கப்புறம் வந்து லைட்டை கூட உள்ளே இழுத்துறோம். அண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து லைக் இன்னும் ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் இருக்குது சயின்டிஸ்ட்ஸ்க்கு. அது வந்து இன்னும் யாரும் கிளியராக வந்து யாரும் சொல்ல முடியல, அதுக்காக தான் இந்த ரிசர்ச்சே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் சர்ஃபேஸ், இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சர்ஃபேஸ் மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது.
இதுக்கு பட் அ ஸ்பியர் சரௌண்டிங் த பிளாக் ஹோல் தட் மார்க்ஸ் வேர் த எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ இந்த ஈவெண்ட் ஹாரிசனுக்கு இந்த இடத்துக்குள்ளார எந்த ஒரு பொருள் வந்தாரோ இங்கே இழுத்துறோம். இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரீம் டென்ஸ், எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி இருக்கிற இடம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ எர்த்து வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, அதை வந்து ஒரு சைஸ் ஆஃப் அ பாலுக்கு நான் சுருக்குனேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோடய டென்சிட்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இடம் இது, இந்த சிங்குலாரிட்டின்றது. ஸோ இட் வில் பி மோர் டென்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி அந்த இடத்துல புல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிளாக் ஹோலுக்கு சுற்றி வர பக்கத்தில் ஏதாவது ஒரு அனதர் பிளாக் ஹோலாக இருக்கலாம், ஒரு அனதர் பிளானட்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் உள்ளே இழுத்துரும், சக்கின் பண்ணிடும், அப்படியே உள்ளார இழுத்துரும். அதாவது இந்த ஈவெண்ட் ஹாரிசன் பாயிண்ட் கிட்ட வந்துருச்சுன்னா அதை உள்ளார இழுத்துரும். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், ஸ்பீட் ஆஃப் லைட் வேகத்தில் உள்ளார இழுத்துட்டு போயிடும். அந்த வேகத்தில் உள்ளே இழுத்துட்டு போகும்போது நீங்கள் கேட்கலாம், நம்ம உள்ளே போனால் என்ன ஆகும்னு. ஐ திங்க் நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டாக அப்படியே அட்டாமிக் லெவல், சப் அட்டாமிக் லெவல்லே பிரித்து எடுத்துரும்னு நினைக்கிறேன் நம்மளை. ஸோ இது என்னோடய இமேஜினேஷன். ஸோ பிளாக் ஹோல்னா தமிழில் கருங்குழி அல்லது கருந்துளை அப்படின்றோம். இந்த ஈவெண்ட் ஹாரிசன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து தமிழில் நிகழ் வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த விக்கிபீடியா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கருந்துளையால் பால் வழியின் உருக்குலைந்த தோற்றம். பால் வழின்னா மில்கி வே கேலக்ஸி, அதோட உருக்குலைந்த இதுவோ அது பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அதுலேருந்து வர லைட்டை வந்து இது அப்படியே ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நோக்கப்பட்டது. 600 கிலோமீட்டரில் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாமே லைட் இயர்ஸில் தான் இருக்குது. நியரஸ்ட்டு பிளாக் ஹோலே வந்து மெனி லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ நம்மெல்லாம் பயப்படாமல் இருக்கலாம், ஒரு ஆபத்தும் இல்லை. இப்போ ரீசெண்டாக எடுத்த பிளாக் ஹோலோட பேர் வந்து M87 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் நிறையா தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.